இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த்து சர்ச் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வெறும் ஒரு ஃபைல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணுறது, அப்புறம் ரிமோட் சர்வரில் போய் ஃப்ளாக் அடிக்கிறது, அந்த மட்டும் இல்லை, இந்த பைனரி ஃபைலுக்குள்ளேயே நம்ம ஃப்ளாக் வந்திருக்கோம். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை வந்து ஃப்ளாக் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பாப்பா பாட் மே பேக் ப்ரெசன்ட் லெட்ஸ் ஓப்பனிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த பைனரி ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இப்போ ரிவர்சிங் சார்ஜ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பைனரி ஃபைலை ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அது என்ன மட்டும் ஃபைல், அப்புறம் வந்து அதை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே வந்து ரிவர்சிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் நமக்கு புரியும் அது என்ன மட்டும் ஃபைல் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபைல் டூலுங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து இது என்ன மட்டும் ஃபைல் அப்படின்னு காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 64-bit எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். அடுத்து வந்து ஸ்டாட்டிக்கலி லிங்க்டு. இப்போ ஸ்டாட்டிக்கலி லிங்க்டு டைனாமிக்கலி லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைனாமிக்கலி லிங்க்டு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து ஒரு கோடில் வந்து கம்பைல் பண்ணியிருக்க கோடில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பைல் பண்ணியிருக்க பைனரியில் வந்து பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனோட ஃபுல் கோடுமே இருக்காது. நான் அதை ரன் பண்ணுறப்ப தான் நம்மளோட சிஸ்டம் இருக்க லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி அதை பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணோம். ஸ்டாட்டிக்கலி லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கம்பைல் பண்ணுறப்பே அந்த பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு தேவையான கோடெல்லாம் அதிலே வந்து சேர்த்து தான் கம்பைல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ வந்து இதெல்லாம் நம்ம சிஸ்டமில் இருக்க லைப்ரரிஸ் வந்து அதை யூஸ் பண்ணி எந்த ஃபங்க்ஷனுமே பெர்ஃபார்ம் பண்ணாது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதோட என்ட்ரோபி லெவல் வந்து செக் பண்ணிடலாம். என்ட்ரோபி லெவல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பின்வாக்னு ஒரு டூல் இருக்குது, அதிலேயே ஹைஃபன் இ ஃப்ளாக் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட என்ட்ரோபி லெவல் வந்து செக் பண்ணும். என்ட்ரோபி லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹையில் இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து கம்ப்ரஸ் பண்ணி இல்லாட்டி ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும். கம்ப்ரஸ் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் அப்புறம் ஃபங்க்ஷனோட வேரியபிள் நேம் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத மட்டும் ஸ்ட்ரிப் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கம்பைல் பண்ண பைனரியில் நான் ஸ்ட்ரிப்டு அப்படின்னா நமக்கு வந்து அதெல்லாம் பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ வந்து நமக்கு டீபக் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த மாட்டம் பார்த்திங்கன்னா, இந்த ஒன் கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ரஸ் ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபைலாக தான் இருக்கும். இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டீபக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பைனரி ஃபைல் ஒரு பைனரி ஃபைல் இருக்குன்னா, அந்த பைனரி ஃபைலில் இருக்க பிரிண்டபிள் டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணிடும். அதுதான் வந்து ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சில டைம் என்ன ஸ்ட்ரிங் கம்பேர் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு தான், அதை வந்து இந்த இதிலே காமிச்சு கொடுத்துரும் மோஸ்ட்லி. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ரிவர்சிங் சேலஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்கோட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் லைசன்ஸ் செக் பண்ணுற சிம்பிள் ரிவர்சிங் சேலஞ்சாக இருக்கும். அதோட பாஸ்வேர்ட்லாம் நம்ம மோஸ்ட்லி இதிலே பார்த்துடலாம். இந்த மாட்டம் ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த சேலஞ்சை வந்து முடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாட்டம் ஃபைல் ஸ்ட்ரிங்கு ஸ்ட்ரிங்ஸ் கமாண்டு அதுக்கப்புறம் இந்த என்ட்ரோபி செக் பண்ணுறதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஃபைல் இஸ் பேக்டு வித் யூபிஎக்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் பேக்கர் அப்படின்னு கொடுக்குறாங்க. யூபிஎக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பைனரி ஃபைல்ஸ்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தான் அது. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு யூபிஎக்ஸில் தான் பேக் பண்ணிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டூலை வச்சு நம்ம வந்து அன்பேக் பண்ணிடலாம். யூபிஎக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் சொல்லுவோம், யூபிடி இன்ஸ்டால் யூபிஎக்ஸ்னு போட்டு இன்ஸ்டால் பண்ணிடுவேன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைஃபன் டி ஃப்ளாக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். யூபிஎக்ஸ் ஹைஃபன் டி அப்படின்னா டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க, அதான் டீகம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளாக் வந்து நம்ம வந்து டீகம்ப்ரஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து நமக்கு டீகம்ப்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை அனலைஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் ஸ்ட்ரிப்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து இதோட ஃபங்க்ஷன் நேமு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் வந்து மெயின் ஃபங்க்ஷனை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெலாக் ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது,
அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஎக்ஸில் வந்து ஒரு வேலையை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஃப்ளாகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆர்டிஎக்ஸில் ஸ்டோர் ஆகிற வேலையை தான் ஃப்ளாகாக இருக்கும். நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி அதில் என்ன வேலையை வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல ஒரு பிரேக் பாயிண்ட் செட் பண்ணி இந்த ஆர்டிஎக்ஸ் லிஸ்ட்டில் என்ன வேலையை வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாட்டோம், இந்த இருக்க ஸ்ட்ரிங்லாம் பார்க்குறதுக்கு எக்ஸ் மைன் எக்ஸ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எஸ் இது யூஸ் பண்ணுவோம். எக்ஸ்னா எக்ஸாமின், எஸ்னா வந்து ஸ்ட்ரிங்ஸ்க்காக. அடுத்து அதோட என்ன ரெஜிஸ்டர்னு கொடுக்கலாம், ஆர்டிஎக்ஸ். இப்போ ஆர்டிஎக்ஸ் ரிஜிஸ்டரில் என்ன வேலை ஸ்டோர் ஆகிருக்குன்னா யூபிஎக்ஸ் சவுண்ட்ஸ் லைக் டெலிவரி சர்வீஸ் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஃப்ளாகு. இதை தான் வந்து அந்த சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளாகை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மல்டிபிள் வேஸ்லாம் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனியும் ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிரிண்டபிள் டெக்ஸ்டெல்லாம் காமிச்சு கொடுத்துரும். ஸோ வந்து அதில் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம ஈஸியாக வந்து ஸ்ட்ரிங்ஸ் டூல் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக இந்த பாஸ்கோடு அதுக்கப்புறம் இந்த மாட்டம் ஃப்ளாகெலாம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி கிடைக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து கிரப் பண்ணி பார்க்கலாம். நம்ம எதை கிரப் பண்ணுறது நமக்கு சரியாக தெரியாது. இது இப்படி இப்படி பண்ணோம் அப்புடின்னா இந்த மாட்டம் நம்ம கிடைக்கிற அவுட்புட்டை வந்து கிரப் பண்ணி பார்த்தோம் அப்புடின்னா நம்ம வந்து இதுக்கு மேலே இருக்க மேலே என்ன ஸ்ட்ரிங் இருக்குது, கீழே என்ன ஸ்ட்ரிங் இருக்குது, கண்டிப்பாக வந்து இதுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட அந்த ஃப்ளாகு இல்லாட்டி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஹைஃபோன் ஃபைன்னு கொடுத்துக்கலாம். ஹைஃபோன் ஃபைனாக என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா இதுக்கு மேலே இருக்க அஞ்சு ஸ்ட்ரிங்கு அதுக்கப்புறம் கீழே இருக்க அஞ்சு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹைஃபோன் ஃபைவ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த ரன் பண்ணுறப்ப கிடைக்கிற அவுட்புட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் நமக்கு வந்து ஃப்ளாக் இருக்குது. நீங்கள் வெறும் ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ளாகுன்னு மட்டும் ரன் பண்ணீங்க அப்படின்னா இவ்வளோ இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து தேடி இந்த இதை வந்து தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே விழிஞ்சிரும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஃப்ளாக் அடிச்சிடும். நான் மற்ற சேனல்ஸும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இதே மட்டும் சிமிலராக வந்து இந்த மாட பாஸ்வேர்டு ஃப்ளாக்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் லைசன்ஸ் செக், இது வந்து லைவ் ஓவர் ஃப்ளோ சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இவர் வந்து ஒரு சிம்பிள் லைசன்ஸ் செக் ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணோம் லைசன்ஸை, இது வந்து கரெக்டான லைசன்ஸாக தப்பான லைசன்ஸான்னு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் லைசன்ஸ்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. இதை நம்ம வந்து இது வந்து சிம்பிள் ரிவர்சிங் சேலஞ்சு தான். ஸோ வந்து இதுலேயும் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் கமெண்ட் யூஸ் பண்ணி இதில் கூட நமக்கு வந்து அந்த லைசன்ஸ் கீ வந்து இருக்கிறது சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த லைசன்ஸுங்கிற பய ரன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் லைசன்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து நான் கிரப் பண்ணிடுறேன். அடுத்து வந்து ஹைஃபோன் ஃபைவ் கொடுக்குறேன். நான் மேலே இருக்க அஞ்சு ஸ்ட்ரிங் கீழே இருக்க அஞ்சு ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்காண்டி. இங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் லைசன்ஸ்ன்ட் இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து லைசன்ஸும் கிடச்சிருச்சு. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அக்சஸ் கிராண்டட் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட லைசன்ஸாக இருக்கும். இதை நான் காப்பி பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்திங்கன்னா அக்சஸ் கிராண்டட் வந்துருச்சு. இந்த மாட்டம் தான் வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாட்டம் கிரப் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சொன்ன டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து நீங்கள் ஃப்ளாக் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம்.